பண பையன் வச்சிக்க. ஆமா இவ்வளவு பணம் எப்படியா? இப்ப தெரியவா ஊர்லயே பெரிய வைத்தியம் இந்த நஞ்சர்த்தாங்குடி வைத்தியன்னு. அது ஒண்ணும் இல்ல புள்ள. இப்போ ஊருக்குள்ள யாரும் இந்திய போல அங்கெங்க சாடி எடுத்து விட மாட்டாங்கானுங்களா? கைகால் முறிவும் இல்ல, நமக்கு சக்கரத்துக்கும் வழி இல்ல. என்ன செய்யலான்னு நான் யோசிக்கச்சுமா மயில் தோக்கா ஞாபகம் வந்து. யோ மச்சான், உனக்கு என்ன தவிர வேற எவ யாபம் வரக்கூடாது. ஆரியா கூறு கேட்டவா, கதையை கேளு. அவளுக்கு முடி நெட்டையா வளரணும்னு ரொம்ப நாளா ஆசையா. நான் உடனே போய் எக்கோ என்கிட்ட 101 மூலிகை இருக்கு, அதை நீங்க தலையில தடவுனா முடி தலையில இருந்து கால் வரைக்கும் குப்புனு வளர்ந்துடும். பாய மட்டும் நம்பவே மாட்டேன்ட்டாள. அவ இன்னைக்கு தைலத்தை தரவிட்டு நாளைக்கு கொண்டமயிறு வரலைன்னா அருவாளை தூக்கிட்டு வீட்டுக்குள்ள வருவேன். அட கூறுகட்டவள, நாளைக்கு தான் முதலே சொல்லிட்டு தைலத்தை தலையில தடவும் போது புருஷன் அந்த குரங்கனை நினைச்சா முடி வரவே வராதுன்னு சொல்லி போட்டாமல்லையா? ஆளை சமாளிக்கிறதுல பெரிய வைத்தியரியா. அதுக்கே இப்படி கத்திரியில எதுவா சொன்னானே, இது பதிவா வர்றாள் மாதிரி. நீனும் ஓமோ பாக்கியத்துக்கு 25 வருஷமா என்கிட்ட வந்து வியாக்கியம் வாங்கிட்டு தான் போற. என்ன ஒரு குழந்தை பாக்கி இல்லையப்போ, யாரு ஏதாவது ஒரு வழி பார்க்க கூடாதா? வைத்தியர என் மோவளுக்கு கல்யாணத்து பண்ணி வச்சிருவேன். சொல்லு, இப்படிதான் எங்க அப்பாவை ஏமாத்தி? யோ எங்க அப்பா செய்வன செய்யற வைத்தியரை தான் கட்டிக்கணும்னு ஒத்த கால நின்னாரு. அவரும் என்னைய வைத்தியரனு என் மோள கேட்டிக்கிடும் கேட்டிக்கிடுவானு கால பிடிச்சிட்டு கிடந்தான். ஆமா நீரு நஞ்சருத்தாங்கொடி வைத்தியர்னு இசக்கிய கட்டிப்பட்டாரு, சொடலைய கட்டிப்பட்டாரு, முண்டலை கட்டிப்பட்டாருன்னு உம்மோட புகழ் எங்க ஊர் பக்கம் வரைக்கும் பரவி கிடந்துச்சா. நீ பெரிய செய்வன வைத்தியரோ நினைச்சி வாந்தாலே கட்டிப்பட்டார். அச்சா நிறைய பழி எல்லாம் கொடுத்து இசைக்கிய கட்டுறதுக்கு நிறைய செய்வன செஞ்சியோ கூறு கட்டவா. நம்ம களவரிக்க போன இடத்துல நம்ம இசைக்கு கால் தவறி கீழே விழுந்துட்டா, அவளு கால மட்டையை வச்சு நல்லா கேட்டுனா மட்டை ஒண்ணும் செய்யற அழகாத்தான் இருந்து காலுதான் அழிவு போச்சு. மாறுமா சொல்ல உளி வைக்க போன இடத்துல கீழே விழுந்துட்டான். கை முறிச்சிட்டு என்னையே என்னையே வந்தான். கையில நல்லாத்தான் கட்டு போட்டேன். கெட்டு அவரவே இல்லை பாத்துக்க. ஆனா கைதான் அந்த அழிவு. மறுநாள் பியாச்சு மூச்சு விடப்படாது. பாவி மனுஷா, நீனா ஒரு வைத்தியர் பாரு. என்னைக்காவது ஒரு நல்ல வைத்தியர்கிட்ட போய் ஒரு வியாதிக்காவது ஒரு மருந்தை வாங்கிட்டு வரக்கூடாதா? நானும் போனேன் ஒரு வைத்தியர்கிட்ட போய் உடம்பு வலிக்கு மருந்து கேட்டேன். அவரும் சொல்லி விட்டாரு. அப்படியா? உடம்பு வலின்னு வந்தா அவருக்காவது உடம்பு சரியாச்சா? வந்தா உடம்பு வலி. நானும் எங்க ஆசம் சொன்ன மாதிரி வத்தலு மல்லி சீரகம் நல்ல மிளகு எல்லாம் நல்லா வச்சு அரைச்சி. நில்லு நில்லு, நீரி உடம்பு வலிக்கு மருந்து அரைச்சீரா அல்லது மீன் கறிக்கு மிளகா அரைச்சீரா? சாம்பலா போச்சு.
அது ஒண்ணே இல்ல அவர் நல்ல எண்ணெய போட சொன்னாரா இல்ல நல்ல எண்ணெய போட சொன்னாரான்னு எனக்கு மறந்து போச்சு பன்னீர் என்ன எண்ணெய தான் போட்டீரே எங்க அம்மா ரேஷன் கடையில வாங்கி தந்த மண்ணெண்ணெய் போட்டியா நான் எல்லாம் புளுற தலவிய வெளக்குல காட்டணும் வரு புளி பத்தி நடு ஊட்டுக்குள்ள அட பாவி மனுஷா நடுவிட்டே சுடுகாடா மாத்தி இருக்க போல அதுக்கு பிறகு கனவுல வந்தா பாத்துக்க வந்து
என்றதால் வனப்பேச்சியாக போ. மேலும் என் தாண்டவம் கண்டு எள்ளி நகையாடியதால் கொல்லிவாய் பேய்களாடும் சுடுகாடு காத்து சிவ சுடலை மாடனுக்கு தாயாக தரணி போ. மந்திரவாதி வீட்டு பசங்களா கழுத்து நிறைய நகைகளை போட்டுக்கிட்டு அழகு பாக்குறாங்களா? நான் சொல்லல, ஆனா பெரிய உலகத்திலேயே பெரிய மந்திரி மாந்திரீகம் பண்ற மந்திரவாதி பெரும்புலையனோட ஒரே மவா ஒண்ணு மத்திருக்கான்னு நானே சொல்கிறேன். என் தந்தை பெரும்புலையன் வந்தவுடன் உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை தங்கத்தால் இழைக்க வேண்டும் என்று நானே சொல்கிறேன். தங்கத்தாம்பாளத்தில் சாப்பாடு, வைர கிண்ணத்தில் பால் சோறு, அதன் பிறகு படுத்துறங்க பளபளவென்று மின்னும் கட்டில்கள், கொடுத்திருக்கும் துணியில் கூட பொன்னும் வைரம். இதை இப்படி இழைக்க வேண்டும் என்று என் தந்தையிடம் நானே சொல்கிறேன். மங்காத தங்கமும் நவரத்தினர் நவரத்ன வைரங்களும் இந்த மாவுசுக்கு மேனி எங்கு பொங்கி வழிஞ்சா உலகம் பூரா பெருமை புகழ் எல்லாம் பரவத்தானே செய்யும். இது சரியான தருணம்தான். அதோ உன் தந்தை பெரும்புலையன் வருகிறார். நான் வருகிறேன். மகளே மாசக்தி, உன் ஒளிமுகம் கண்டு மாதவனா மாதவன் கண் பூசி முகமுத்த பொழுதெல்லாம் புரந்திடுமே. ஆனால் இன்று கொஞ்ச தலையும் வாடிய முகமும் இறங்கிய ஏக்கத்தின் நோக்கமா அல்ல, சுடு சொல்லின் தாக்கமா? சொல், ஒத்த முட்டையிலே மற்ற குடும்பத்தையும் செத்த பிரேதமாக்கி விடுகிறேன், செத்த பிரேதமாக்கி விடுகிறேன். இது கடும் சொல்லால் ஏற்பட்ட தாக்கம் அல்ல, சொர்ணத்தின் மீது உள்ள ஏக்கம். மாசக்தி, நீ என்ன வரைக்கிறாய்? ஆமாம் அப்பா, என்னொத்த பெண்கள் எல்லாம் உடல் எல்லாம் ஆடை ஆபரணங்கள் அழகு பூட்டும் போது எனக்கு மட்டும் மாசக்தி மாசக்தி. இந்த பெருமுலையின் மகள் மாசக்திக்கு இல்லாத நகை இவ்வையகத்தில் இருந்ததற்கு இப்பொழுது எங்கே இருக்கிறது என்று மழிதட்டி பார்த்து விடுகிறேன். Thank you.
குழந்தையோட வந்தா குளம் வயிற்றுக்குள்ள இருந்த குழந்த விளையாடுறதுக்கு ஜாமான் இல்லாம ஐயோ அம்மைக்கு தூக்கு ஐயோ நஞ்சு கூட போயிட்டுனா உணவு இல்லாம செத்து நிறைய பணம் கொடுத்தாங்களா அதுக்கப்புறம் முழிச்சிட்டேன் பாத்துக்க மனுஷன விட்டு விட்டு ஆடு மாட்டுகளுக்கு வைத்தியம் பாக்குறானே பாரு. ஆமா அத பாரியா. அது எப்படி கடைசில கசாப்பு கடைக்கு தான போகுது. இல்ல நானும் ஒரு ஆட்டு வைத்தியம் பார்த்தேன். அது ஆகாயத்துல பறந்து பாரு. அது எப்படி ஆகாயத்துல பறந்து போச்சு? அது ஒருத்த வந்தா என்ன ஏற்கனவே வயிறு ஊதுன ஆடு. இது எப்படியாவது காப்பாத்திருந்தானே அழுதான். நானும் நம்ம லேகத்தை எடுத்து வாயில ஊத்திய விட்டான் பாத்தியா. ஏற்கனவே வயிறு ஊதுன ஆடா நான் ஊத்துன லேகத்தோட கூட கொஞ்சம் வயிறு போட்டாம் பட்டி கணங்கா வீங்கிய உழுக்க போற இடத்துல புக மாறி பீரிட்டு கிளம்பிச்சு பாரு. ஆடு ஆகாயத்துல பறந்துச்சு. ஆடு அப்புறம் காணாமலே போயிடுச்ச? இல்ல ஏட்டுல கணக்கு போட்டு பார்த்தேல ஆடு இலங்க பக்கம் மேய்ஞ்சிட்டு இருக்குன்னு இப்ப கணக்குல சொல்லுவான். யோ இப்படி உசுரை எடுத்து பணம் சம்பாதிக்கிறதா நமக்கு வேண்டாயா? நமக்கு என்ன புள்ளையா குட்டியா? வைத்தியர்னா பேர். ஒரு புள்ளைக்கு துப்பு இல்ல. நீ என்ன சொன்ன எனக்கு துப்பு இல்லையா? எடு அந்த பத்தாம் அடி தாயத்தை அந்த போறேன். இன்னைக்கு நானா நீனானே பார்த்து போடு. எடுத்துட்டு வா. ஒரு உள்ள போதுமா என்னன்னு ஓ மச்சான் எனக்கு வெக்கமா இருக்கு.